வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்கு கடைக்கு புது வரவா நிறையவே வந்து செப்பு திருமேனிகள் வந்திருக்கு, அதாவது காப்பர் ஐடல்ஸ் வந்து நிறையவே வந்திருக்கு. விளக்கு கடைக்கு வரக்கூடியவங்க பஞ்சலோகம் பித்தளை விக்கிரகங்கள் நிறையவே வாங்குவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சமீப காலத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த காப்பர் ஐடலுமே நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து பஞ்சலோகத்தோட கொஞ்சம் ரேட்டு கம்மி, பட் அந்த அளவுக்கு வந்து இதுவுமே ரொம்ப திருத்தமாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதையும் நிறைய பேர் வந்து கிஃப்ட்டுக்காக அவங்களோட வழிபாட்டுக்காகவும் இதை வந்து வாங்குறாங்க. வாங்க, இப்போ நம்ம புதுசாக வந்திருக்கக்கூடிய காப்பர் ஐடல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். நம்ம காப்பர் ஐடலில் முதல்ல பார்க்க போகிறது லக்ஷ்மி நரசிம்மர். ரொம்பவே குட்டியாக செஞ்சுருக்காங்க, அதாவது ஒரு 50 கிராம் அளவில் வெயிட்டில் வர்ற மாதிரி ரொம்பவே சின்னதாக இந்த காப்பர் ஐடல் செஞ்சுருக்காங்க. ஆனால் அது அவ்வளோ திருத்தமாகவும் அழகாகவும் இருக்குது. இப்போ நம்ம காப்பர்லேயே சின்ன சின்ன மினியேச்சர் பார்க்க போகிறோம், நிறையவே விக்கிரகங்கள் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அது மாதிரி சின்னதாக கிருஷ்ணர், ரொம்ப குட்டி கிருஷ்ணர், அதிகபட்சம் 2 இன்ச்சு உயரம் இருக்கும், அவ்வளோதான், 1.5 இன்ச்சு உயரம்தான் இந்த கிருஷ்ணர் இருக்கிறாரு. ஆனால் ஒர்க்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். கோமாதா வந்து அவ்வளோ சின்ன சைஸில் அழகாக தெளிவாக செஞ்சுருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி மூணுமே வந்து அழகாக சின்ன சைஸில் தாமரை பீடத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. இது எல்லாமே காப்பரில் ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப அதோடய லுக்கு வந்து ரொம்ப நம்ம பழைய ட்ரெடிஷ்னல் ஐடல் பார்க்குற மாதிரி ஒரு லுக்குமே கொடுக்குது. இது எல்லாம் ஒரு 100 கிராம்குள்ளே வரக்கூடிய விக்கிரகங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர், படிப்புக்கான கடவுள். நிறைய பேர் குழந்தைங்களோட சின்ன சின்ன பசங்களோட வர்றவங்க இந்த ஹயக்ரீவர் நம்மள்கிட்ட வந்து பிராஸில் எல்லாத்துலேயுமே வாங்குவாங்க. இப்போ காப்பரில் வந்திருக்கக்கூடிய இந்த ஹயக்ரீவரை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். லக்ஷ்மி ஹயக்ரீவர் ரொம்பவே சின்ன சைஸில் இருக்கக்கூடிய உருவம். அது மாதிரி கோமாதா கீழே எந்த ஸ்டாண்டும் இல்லாமல் கன்றோடு இருக்கிற மாதிரி நல்லா இருக்குது பாருங்களேன். அதோடய ஒர்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. மாதிரி கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிச்சிட்ருக்காரு, பின்னாடி வந்து மாடு இதெல்லாம் நிற்கிது. அந்த இயற்கையான சூழலில் அவர் வாசிச்சிட்ருக்கிற மாதிரி அவரை சுற்றி வந்து விலங்குகள் நிற்கிற மாதிரி ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா சின்ன சைஸில் இவ்வளோ அழகாலாம் செய்ய முடியுமா அப்படின்னு. இது இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற பெருமாள், திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் தாமர பீடத்தில் நிற்கிறாரு. ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த பெருமாளில் வந்து இன்னும் பெரிய சைஸ் கூட இருக்குது. அதில் பெரிய சைஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த பெருமாளில் பார்த்திங்கன்னா கீழே வந்து கருடாழ்வாரும் இருக்கார். கருடாழ்வார் வந்து அந்த பீடத்தை தாங்கிட்டுருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு படைப்பு பாருங்களேன், அவ்வளோ அழகாக அந்த நகைகள் ஒன்று ஒன்று தனித்தனியாக அழகாக தெரிகிற மாதிரி வந்து இந்த காப்பர் ஐடல் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது. லக்ஷ்மி நரசிம்மர் நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன சைஸ் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே வந்து 3 இன்ச்சிலையும் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். ராஜமாதங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஷியாமலா தேவியை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம். அம்பாள் வந்து 8 கரங்களோடு நம்மளுக்கு காட்சியளிக்கிறா, கையில் வீணையோட, கலைகளுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ ஷியாமலா அப்படின்வாங்க. மகா சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடியவதும் இவங்க தான். இப்போது பாட்டு, பரதம் இந்த மாதிரி கலைகளுக்கு எல்லாத்துக்கும் அதிபதி வந்து இவங்க தானா. ஸோ கலைஞர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா ராஜமாதங்கி அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மனும் ராஜமாதங்கியோட வடிவம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது கருமாரி அம்மன் காப்பர் ஐடலில் மேலே வந்து அஞ்சு தலை நாகம். ஒன்று ஒன்று எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், அந்த முகமே வந்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அஞ்சு தலை நாகம், அம்பாள் வந்து கத்தி, கபாலம், உடுக்கை, சூளம் எல்லாம் வச்சு அப்படியே கம்பீரமாக உட்காந்துருக்கிறா. தலைக்கு பின்னாடி சுடரும் இருக்குது, அதுக்கு பின்னாடி தான் அஞ்சு தலை நாகமும் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன், நம்ம காஞ்சி காமாட்சி அம்மன் கரும்போட அவ்வளோ அழகாக காட்சி தர்றாங்க. இதெல்லாம் நம்ம தினமும் நித்தியப்படி பூஜை பண்ணுறோம், அபிஷேகம் அப்படின்லாம் பண்ணுறோன்னா இந்த பிளாக்கெல்லாம் போயிடும். அப்படியே ரியல் உங்களுக்கு காப்பர் கலரில் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். அது மாதிரி புதுசாக குட்டியாக வந்திருக்கக்கூடிய ஒரு உருளியை பார்க்குறோம், ரொம்பவே குட்டியாக காப்பரில் ஒரு விநாயகர் வச்சு உருளி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அந்த உருளியே வந்து தாமரை மாதிரி இருக்குது, ரொம்பவே அழகாக தாமரை வடிவில் ஒரு உருளி. குட்டி தான், நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, உள்ளங்கை அளவு தான் அது. அதுக்கு மேலே ஒரு சின்ன விநாயகர், ரொம்பவே அழகாக இருக்குது. மாதிரி நர்த்தன கணபதி ரொம்ப அழகாக காட்சி தர்றார். நம்மகிட்ட வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி நர்த்தன கணபதி வந்து உட்டில் பார்க்கலாம், அதே ஷேப்பை வந்து அழகாக காப்பரில் கொண்டு வந்திருக்காங்க. கீழேயே வந்து விநாயகரோட வாகனமான மூஞ்சூர் அவர் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. காப்பர்லேயே புதுசாக வந்திருக்கக்கூடிய யானையை தான் இப்போ பார்க்குறோம். அந்த தந்தம் இதெல்லாம் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பார்த்திங்கன்னா, அதுலேயுமே நம்மளுக்கு நிறைய ஒர்க்கெல்லாம் வர்ற மாதிரி, மணி எல்லாம் தொங்குற மாதிரி அலங்காரமாக இருக்குது அந்த யானை. சின்னதில் இவ்வளோ அழகாலாம் பண்ண முடியுன்றது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். அது மாதிரி முருகர், முருகப்பெருமான் இவரில் ரெண்டு மூணு சைஸ் இருக்காரு, நான் உங்களுக்கு ஒன்றுன்னா காமிக்கிறேன். அது மாதிரி நடராஜ பெருமான் அவருமே காப்பரில் அவ்வளோ அழகாக இருக்கார். அது மாதிரி இப்போ ஒரு சிவலிங்கம் காட்டுறேன் பாருங்கள், அது என்ன அழகாக இருக்குது பாருங்கள். காப்பரில் நாகாபரணம் சூடி எம்பெருமான் காட்சி தர்றாரு. அந்த சிவலிங்கத்துக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஒர்க்கு, அப்படியே ஒவ்வொரு டாட் டாட் டாட்டாக வர்ற மாதிரி அவ்வளோ அழகாக அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. காப்பர்லேயே நல்ல பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ராமர் செட்டை தான் இப்போ பார்க்குறோம். இதில் பின்னாடி பார்த்திங்கன்னா தசாவதாரத்தோட இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து தசாவதாரத்தோட ஒர்க்கை காமிச்சிருக்காங்க. எல்லாமே நம்மளால் தனித்தனியாக கலட்டி எடுக்க முடியும். தசாவதாரத்தோட வடிவம், கல்கி அவதாரம் கடைசியாக, எல்லா அவதாரமும் வந்து காமிச்சு கடைசியாக கல்கியுமே இதில் இருக்குது. இந்த பீடம் வந்து நம்ம தனித்தனியாக எடுத்துக்கவும் முடியும். ராமர், லக்ஷ்மணன், சீதா தனித்தனியாக நம்ம கலட்டிக்கவும் செய்யலாம். ஸோ நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு, திரும்ப செட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே ரொம்பவே வசதியாக அழகாக கொடுத்துருக்காங்க. கீழேயே வந்து பக்த ஹனுமானும் இருக்கார். ஹனுமான் வந்து சின்ன சைஸில் இருக்கார், ஆனாலும் ரொம்ப வெயிட்டான அழகாக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ கிட்ட இந்த ராமர் செட்டு பீடத்தோட ரொம்பவே பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. மாதிரி திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் பத்மாவதி தாயார் காப்பரில் ஒரு 3.5 இன்ச் உயரத்தில் அழகாக பெருமாளும் பக்கத்துலேயே தாயாரும் ஏக பீடத்துலேயே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிரதோஷ நாயகர் ரிஷபாரூடர் அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடிய எம்பெருமான் அவ்வளோ அழகாக நந்தி மேலே காட்சி தர்றாரு. இவர் இந்த ஃபோட்டோலாம் நம்ம ஃபேஸ்புக்கிலலாம் கூட பார்த்துருப்போம், முன்னாடியே வந்திருக்கு. ரொம்ப அழகாக
என் பெருமான் மடியில் அம்பாள் உட்கார்ந்துருக்கிறா. நந்தி மேலே ரெண்டு பேருமே உட்கார்ந்துருக்காங்க. திரிசூலம், மான், மலு எல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. அந்த மூக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஷார்ப்பு, அவ்வளோ அழகு. அந்த மானுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மான் பாருங்களேன் எவ்வளோ அழகாக துள்ளி சாமி மேலே நிற்கிது. சாமி மேலே இருக்கக்கூடிய பிறை எல்லாமே அழகு தான். அதில் இவருமே முருகப்பெருமான், ஒரு 4.25 inch உயரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ரொம்பவே அழகாக செஞ்சுருக்காங்க. அதே நந்தியம்பெருமாள் நந்தியம்பெருமானே வந்து கோமுகத்தில் அப்படியே உட்கார்ந்துருக்கிற மாதிரி, நந்தீஸ்வரர் அல்லது கோமுஸ்வரர் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய சிவலிங்கம் தனியாக நந்தி இல்லாமல் அந்த இதுலேயே வருது. நமக்கு அழகாக சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால் நந்தியம்பெருமானோட முகத்திலிருந்தே அபிஷேக தண்ணி வடிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அதை மாதிரி பஞ்சமுகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் மாதிரி சதா சிவம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இவரை தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவருக்கு இந்த சிவபெருமானுக்கு 5 முகம் இருக்குது. அதாவது முன்னாடி ஒரு முகம், சைடில் 2 சைட்லேயுமே 2 முகம், பின்னாடியுமே ஒரு முகம் இருக்குது, மேலே அதுக்கும் மேலே வந்து ஒரு முகம் இருக்குது. கங்கை, நாகம், பிறை எல்லாமே எம்பெருமான் அணிஞ்சு உட்கார்ந்துருக்காரு. மடியில் அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மடியில் விநாயகரும் பெருமானோட, நம்மளுடைய சிவபெருமானோட இன்னொரு தொடையில் 6 பெருமானும் உட்கார்ந்துருக்காரு. கார்த்திகேயன்னு சொல்லக்கூடிய 6 பெருமானும் உட்கார்ந்துருக்காரு. ரொம்பவே அழகு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஒவ்வொரு விக்கிரகமும் நம்மளுடைய காப்பரில் வரக்கூடிய விக்கிரகங்கள். அடுத்ததாக பார்த்தோம்னா கருடாழ்வார் வாகனம். இது மேலே நாம் வந்து லக்ஷ்மி நாராயணரையும் வச்சுக்கலாம், அல்லது நரசிங்க பெருமாளையும் வச்சுக்கலாம், லக்ஷ்மி நரசிம்மரையும் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 3 inch உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் இதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. மாதிரி சிவபெருமான் தியான கோலத்தில் உட்கார்ந்துருக்காரு. அந்த நகை, நாகாபரணம், திரிசூலம், உடுக்க, அவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த கோலம், புளித்தோல், இதெல்லாம் பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ரசித்து பார்க்கக்கூடிய அளவில் ரொம்பவே செஞ்சு அழகாக செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து சூரிய வழிபாடு பண்ணுறாங்க. சூரிய தேவருக்கான 7 குதிரைகளில் சூரிய தேவர் வருகிறார். நிறையா சக்தியை கொடுக்கக்கூடிய வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதித்ய கிருதயம் படிக்கிறதெல்லாம் அவ்வளோ பலத்தை தரும் அப்படின்வாங்க. ஸோ 7 குதிரைகளில் சூரியன் கடவுள் பாஞ்சு வர்ற மாதிரி அவ்வளோ அழகான விக்கிரகம். ரொம்பவே நல்லா இருக்குது. காப்பரில் அதுவுமே ஒரு 4.5 inch உயரத்துக்குள்ளே வரக்கூடிய விக்கிரகம் ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோண்டு குட்டி குதிரையில் இவ்வளோ அழகாக கொண்டு வர முடியுமா அப்படின்னா உண்மையிலே ரொம்ப வியக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த காப்பர் ஐடல் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த காப்பர் ஐடல் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com காப்பர் ஐடல்ஸ்னே ஒரு தனி கேட்டகரியே வச்சுருக்கோம். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக செக் பண்ணி வாங்கலாம். அதை மாதிரி ஒவ்வொன்றுமே போஸ்ட்டும் போடுறோம். ஸோ அந்த போஸ்ட்லேயே வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க்குமே கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அல்லது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். காலையில் 10 இரவு 9 வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். மீண்டும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.